ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் இன் பைத்தானில் இன்ஹெரிட்டன்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் ஒன் கிளாஸ் டு டிரைவ் ஆன் இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் த கேப்பபிலிட்டி ஆஃப் அனதர் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் அனதர் கிளாஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னா அது ஒரு கிளாஸில் இருந்து இன்னொரு கிளாஸில் டேட்டாவே எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்வோம். ஏற்கனவே நம்ம வந்து ஜாவா C++ல என்ன கான்செப்ட் படித்தோமோ அதே தான் இன்ஹெரிட்டன்ஸ். இங்கேயும் ஒரு கிளாஸில் இருக்க டேட்டாவை இன்னொரு கிளாஸில் எடுத்துக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட் பண்ணுறது. ஓகே, த கிளாஸ் தட் டிரைவ்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் கால் த டிரைவ் கிளாஸ். நம்ம எதுலேருந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டிரைவ் கிளாஸ் ஆர் சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். த கிளாஸ் ஃப்ரம் விச் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பீங் டிரைவ்டு இஸ் கால் த பேஸ் கிளாஸ் ஆர் பேரண்ட் கிளாஸ். இப்போ வந்து பேஸ் கிளாஸ் ஆர் பேரண்ட் கிளாஸ், இது பேஸ் கிளாஸு, இது டிரைவ் கிளாஸு. இப்போ பேஸ் கிளாஸில் இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து டிரைவ் கிளாஸில் கெட் பண்ணிக்கிறோம். அதான் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். பேஸ் கிளாஸ் என்ன சொல்லுவாங்க, இஸ் எ பேரண்ட் கிளாஸ் சொல்லுவாங்க ஆர் பேஸ் கிளாஸ். இது வந்து டிரைவ் கிளாஸ் ஆர் சைல்டு கிளாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெப்ரஸ் ரியல் வேர்ல்ட் ரிலேஷன்ஷிப். இது வந்து நான் சொன்னால் ரியல் வேர்ல்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ரீயூசபிலிட்டி ஆஃப் த கோடு, கோடு வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் மூலிமா நம்ம ரீயூசபிள் பண்ணிக்கலாம், நம்ம அகெயின் அகெயின் வந்து கோடை எழுத தேவையில்லை. இது மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ் அ ரீயூசபிலிட்டி ஆஃப் எ கோடு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஆல்சோ இட் அலோஸ் ஆஸ் டு மோர் ஃபியூச்சர்ஸ். கிளாஸ்லேருந்து எல்லாமே மாடிஃபை பண்ணிக்கலாம், நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸில் இருக்குது. It is transactive in nature, which means that if class B inherit from another class A, that all the subclasses of B would automatically, அதாவது class A and then class B, அப்படி இருக்கனா class Aல இருக்க எல்லா டேட்டாவுமே நாம வந்து inherit பண்ணிக்கலாம், automatically அது inherit ஆகிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா benefits of inheritance. இப்போ அதோட syntax பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ்க்கு class base class, base class உடைய நேமே colon and then base class உடைய statements and then class derived class name, நம்ம கொடுக்குற நேம் ஆஃப் பேஸ் கிளாஸ். ஏன்னா நம்ம இதில் தான் டிரைவ் பண்ணோம், பேஸ் கிளாஸ் colon body. இப்போ டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5 types ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல், ஹைராக்கியல் அண்ட் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு 5 types ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒன்றுனா வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வென் எ சைல்டு கிளாஸ் இன்ஹெரிட்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஒன் பேரண்ட், அதாவது ஒரு பேரண்ட் கிளாஸ் தான் இருக்கும், அதுலேருந்து டேட்டாவை டிரைவ் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒன்லி ஒன் பேரண்ட், ஒரே ஒரு பேரண்ட் தான் இருக்கும், அதுலேருந்து டிரைவ் பண்ணுறது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ அதோடய சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிளாஸு டிரைவ் கிளாஸ் ஆஃப் பேஸ் கிளாஸு, அதோடைய ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். கிளாஸு டெஸ்ட்டுன்றது நம்முடைய பேஸ் கிளாஸ். ஓகேவா, இது வந்து என்னது பேஸ் கிளாஸ். அதனுடைய ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் அது டெஸ்ட் 1 கொடுத்துட்டு ப்ரிண்ட் ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு சாம்பிள், சாம்பிள்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா அனதர் கிளாஸ், டிரைவ் கிளாஸ் ஆஃப். இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும், டெஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா, ஏன்னா நம்ம இது தான் கெட் பண்ண போகிறோம், நம்ம வந்து டிரைவ் பண்ண போகிறோம். இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோம், கிளாஸில் டெஸ்ட்டு, அப்போ நம்ம இதான் டிரைவ் பண்ண போகிறோம். கிளாஸு சாம்பிள், இது வந்து டிரைவ் கிளாஸ், இது வந்து பேஸ் கிளாஸோட நேம், இது வந்து பேஸ் கிளாஸோட நேமு, இது டிரைவ் கிளாஸோட நேமு, இது வந்து இதை டிரைவ் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ இந்த நேம் டெஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே ஒரு இது. அப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், சாம்பிள் ஆஃப், அதாவது டிரைவ் கிளாஸ் தான் நம்ம வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, இதான டிரைவ் கிளாஸு. அப்போ டிரைவ் கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அப்போ டி ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப், இங்கே ஒரே ஃபங்க்ஷன், ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபங்க்ஷன் தான், இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம கால் பண்ணுறோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டி டாட் டிஸ்பிளே ஆஃப் அண்ட் தென் டி டாட் டெஸ்ட் ஒன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால் பண்ணுறோம். இப்போ டி டாட் டிஸ்பிளே ஆஃப் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா, நம்ம ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கோம், இதுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணல. இருந்தாலும் இதோடைய டேட்டா ஃபுல்லாக எதில் வந்துடும், இதில் வந்துடும். அப்போ இந்த ஃபங்க்ஷனும் சேர்த்து இதில் வரும்போது ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆஃப்னு கொடுக்குறோமா, அப்போ இதை வெல்கம்ன்ற ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், அது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் டெஸ்ட் 1 கொடுக்குறோம், அங்கே ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இதான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ் கிளாஸ் இருக்கும், ஒரே ஒரு டிரைவ் கிளாஸ் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். வென் ஏ சைல்டு கிளாஸ் இன்ஹெரிட்ஸ் ஒன் மல்டிபிள் பேரண்ட், ஒரு சைல்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்டை இன்ஹெரிட் பண்ணுறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ
அதோடைய சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஒன், பேஸ் கிளாஸ் ஒன்னு, பேஸ் கிளாஸ் டூ, அப் டு பேஸ் கிளாஸ் என்னு ஒரே ஒரு டிரைவ் கிளாஸ் தான். மொத்த பேஸ் கிளாஸ்லையும் நம்ம வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய சின்டெக்ஸு. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க. நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், ஓகே சிஏஎல் ஒன், கேல் ஒன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் கிளாஸு. அதில் சம் ஆஃப் கொடுத்துட்டு ஏ கமா பி ரிட்டன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸ் என்ன கொடுத்துருக்கேன், கேல் ஆஃப் டூன்னு கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஏ இன்ட்டு பின்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டிரைவ் கிளாஸ். நம்மளோட டிரைவ் கிளாஸ்னால் வெறும் டிரைவ்னே பேர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கேல் ஒன் கேல் டூ ரெண்டுமே நான் என்ன பண்ணுறேன், இதில் இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். இந்த டிரைவ் கிளாஸில் கேல் ஒன் கேல் டூன்றது ரெண்டுமே பேஸ் கிளாஸ் தான். இந்த ரெண்டுமே பேஸ் கிளாஸ்னு நான் இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டிஃபைன் டிவிஷன்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் நேமு, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன் ரிட்டன் ஏ பை பி. அப்போ மொத்த எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது, சம்மு மல்டிபிள் டிவிஷன். இப்போ நம்ம கால்சி ஒன் கால்சி டூ நம்ம டிரைவ் பண்ணதுனால இதோடைய ஃபங்க்ஷனும் இதோடைய ஃபங்க்ஷன் இதுக்குள்ளேயே வந்துடும். அப்போ இந்த டிரைவ் கிளாஸில் மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது, சம்மு மல்லு அண்ட் தென் டிவிஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், எப்போவுமே நம்ம ஆப்ஜெக்ட் எதில் க்ரியேட் பண்ணுவோம், டிரைவ் கிளாஸில் தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இங்கே நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன், டிரைவர்னு கொடுத்துருக்கேன். அப்போ நாங்கள் டிரைவ் ஆஃப்னு கொடுத்தாச்சு, ஆப்ஜெக்ட் நேம் வந்து டி. இப்போ அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவும் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கலாம், பிரிண்ட் ஆஃப் டி டாட் சம் ஆஃப். இங்கே வந்து பாருங்கள் ஒரே ஒரு கிளாஸில் தான் மொத்த டேட்டாவே வந்துடுச்சு. அப்போ சம்முன்றது பேஸ் கிளாஸ், இந்த பேஸ் கிளாஸில் இருக்கிறது இங்கே வந்துடுச்சு. அப்போ டி டாட் சம் ஆஃப்னால் 10, 20 மல்டிபிள் டிவிஷன் அப்படி கொடுக்கும்போது மொத்தமே இப்போ ஏ ப்ளஸ் பினா 10 + 20 13 வந்தாச்சு. ஏ இன்ட்டு பினா 10 × 200 அந்த டிவிசபிள் பார்த்தீங்கன்னா 0.5 சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்புட் வந்துடுச்சு. இது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் டிரைவ் கிளாஸ் இன்ஹெரிட்ஸ் ஆனதை டிரைவ் கிளாஸ். இப்போ ஒரு கிளாஸ்லேருந்து இப்போ ஏற்கனவே பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ் கிளாஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி டிரைவ் கிளாஸை இன்னொரு கிளாஸில் டிரைவேட் பண்ணிக்கலாம். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தேர் இஸ் நோ லிமிட் ஆன் த நம்பர் ஆஃப் லெவல்ஸ். இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. ஒன்று போய் இப்போ இந்த பேஸ் கிளாஸை டிரைவ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணோம், இந்த டிரைவ் கிளாஸ் இந்த டிரைவ் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணிகிட்டே போகும். இப்போ அதோடய சின்டெக்ஸ் பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் ஒன், இதுதான் பேஸ் கிளாஸு. கிளாஸ் டூன்றது டிரைவ் கிளாஸு, இது வந்து பேஸ் கிளாஸ் ஒன்னை பேஸ் கிளாஸை டிரைவ் பண்ணியிருக்கா. கிளாஸ் டூ த்ரீன்றது டிரைவ் கிளாஸு, இது கிளாஸ் டூன்ற டிரைவ் கிளாஸை டிரைவ் பண்ணியிருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா உடைய சின்டெக்ஸ். இதை நான் வந்து மல்டி லெவல் சொல்லுவோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ அனிமல்ன்றது பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸ் நேமு, இது வந்து பேஸ் கிளாஸ் நேமா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கிளாஸு அனிமல்ன்றது பேஸ் கிளாஸோடைய நேமு. இங்கே இதோடைய ஃபங்க்ஷன் நேம் ஸ்பீக் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேன். அதில் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அனிமல் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் டாக்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா டிரைவ் கிளாஸோடைய நேமு. நம்ம பேஸ் கிளாஸில் என்ன கொடுத்துருக்கோம், அனிமல் கொடுத்துருக்கோமா, அனிமல் வரும். அங்கே ஸ்பீக் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே வந்து பார்க் ஆஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு டாக் சைல்டுன்றது பார்த்தீங்கன்னா இன்னொரு அனதர் டிரைவ் கிளாஸு. இப்போ நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம், டாக் ஆஃப் இந்த டாகை டிரைவ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. இந்த மாதிரி பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ் கிளாஸு, அந்த டிரைவ் கிளாஸ்லேருந்து டிரைவ் கிளாஸ்ன்னு இன்ஹெரிட் பண்ணி போகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஈடுன்னு கொடுப்போம். நம்ம எப்போவுமே வந்து லாஸ்டில் இருக்க டிரைவ் கிளாஸில் தான் நம்ம வந்து என்ன கொடுக்கணும், ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ லாஸ்டில் இருக்க டிரைவ் கிளாஸோட நேம் என்னது, டாக் சைல்டு. நான் டீன்றது ஆப்ஜெக்ட் நேம், இது வந்து டீன்றது நான் கொடுத்துருக்கு, நம்ம கொடுக்குற நேமு ஆப்ஜெக்ட் நேமு. இப்போ டீட் ஆஃப் பார்க் ஆஃப் ஸ்பீக் ஆஃப் ஈட் ஆஃப்னு சொல்லிட்டு மூணுமே கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈட் ஆஃப்ன்றதான் இருக்குது. நம்ம இதில் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ இந்த டேட்டா வரும். இதில் என்ன இருக்கும், ஏற்கனவே அனிமல் நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம்ல, அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸ்பீக் ஆஃப்னு வரும். இப்போ பார்க் ஆஃப்ன்றது வரும்போது என்ன வரும், டார்க் பார்க்கிங் அப்படின்னு வரும். அண்ட் தென் ஸ்பீக் ஆஃப், ஸ்பீக் ஆஃபில் அனிமல் ஸ்பீக்கிங் நம்ம டேட்டா கொடுத்துருந்தோம் அது வரும். நெக்ஸ்ட்டு ஈட்டிங் பிரெட், ஈட் ஆஃப்ன்றத இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐராஹியல் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் டிரைவ் கிளாஸ் கேன் பி கிரியேட்டட் ஃப்ரம் ஏ சிங்கிள் பேஸ். ஹைராஹியல்னா ஒரே ஒரு டேட்டா, ஒரே ஒரு பேஸ்லேருந்து நிறைய டிரைவ் கிளாஸை டிரைவ் க்ரியேட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா
தீஸ் ஃபார்ம்ஸ் கம்பைன்ஸ் மோர் தென் ஒன் ஃபார்ம் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மோர் தென் இன்ஹெரிட்டன்ஸை கொண்டு வரது தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். எல்லாதான் கிட்டத்தட்ட எல்லாமே சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு இதில் இருந்துச்சுன்னா அதான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த டாபிக் இன்ஹெரிட்டன்ஸ் பைத்தானில் இன்ஹெரிட்டன்ஸ் தான் நமக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.